ஹாய் ஹரிவான் நான் ராம் பேசுகிறேன் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் மொஹாலா ஹாஸ்பிட்டல்ஸ்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி சீஃப் மினி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று நடத்தி மொஹாலா ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸ்ன்னு சொல்லி நடத்திட்டுருக்கார் அதில் ஒரு ஹாஸ்பிட்டலான காலாவதி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இடத்துல ஒரு பதினாறு குழந்தைங்களுக்கு காஃப் சிறப்பு கொடுத்து அதனால் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்பட்டு ட்ரக் பாய்சனிங் ஏற்பட்டு அதில் வந்து ஒரு மூணு குழந்தைங்க வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து வந்திருக்கு இது இறந்த மூணு குழந்தைங்களும் வந்து ஆறு வயசு கீழே ஒரு பட்டுவா ஆறு வயசு கீழே இருக்கிறவங்க ஸோ இந்த இதில் வந்து பதிமூணு குழந்தைங்க சீரியஸான கண்டிஷனில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ இந்த ட்ரக்கை வந்து இந்த காஃப் சிரப்பை ப்ரிஸ்கிரைப் பண்ண மூணு டாக்டர்ஸை வேலையிலேருந்து நீக்கி டெல்லி கவர்மெண்ட் வந்து உத்தரவு ப போட்டிருக்காங்க இது போகாமல் டெல்லி மெடிக்கல் கவுன்சில் வந்து இதுக்கு மேலும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காரு ஸோ இது என்ன நடந்திருக்கு இந்த மாதிரி வந்து காஃப் சிறப்பு சின்ன குழந்தைங்க கொடுக்குறது நல்லதாக கெடுதலா அதனால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த காஃப் சிரப்பில் வந்து என்னென்ன வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன இந்த சின்ன வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால காஃப் சிறப்புனால வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னென்னா சின்ன வயசு குழந்தைங்களுக்கு எந்த காஃப் சிரப் கொடுக்கலாம் காஃப் சிரப் கொடுக்கறனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் இந்த வீடியோவில் கிடைக்கும் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் இந்த டெல்லியில் கொடுத்த இந்த காஃப் சிரப்போட பேர் வந்து டெக்ஸ்ட்ரோமெத்தார்ஃபன் அப்படிங்கிற காஃப் சிரப் இந்த காஃப் சிரப் கொடுத்தனாலே தான் வந்து ட்ரக் பாய்சனிங் ஏற்பட்டு மூணு குழந்தைங்க வந்து இருந்திருக்காங்க ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய காலாவட்டி ஹாஸ்பிட்டலில் போன ஜூன்லேருந்து இந்த நவம்பர் வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட பதினாறு கேசஸ் இந்த காஃப் சிறப்பு எடுத்ததுனாலே வந்து ட்ரக் பாய்சனிங் ஏற்பட்டு அவங்க வந்து அட்மிட் பண்ணப்பட்டதாக வந்து சொல்லப்படுது ஸோ இது வந்து இந்த மொஹலா கிளினிக்ஸில் இந்த காஃப் சப்ரரசன்ட்டு சிறப்பு வந்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து கொடுத்துக்கு கொடுக்குறது தவறு அப்படிங்கிறது வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க ஸோ டெல்லி டைரக்டரேட் ஆஃப் ஹெல்த் சர்வீஸஸ் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனடியாக ஒரு என்கொயரி கமிஷன் அமைச்சு இந்த டாக்டர்ஸ் மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக என்கொயரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த என்கொயரி கமிட்டியில் வந்து நாலு மெம்பர்ஸ் இருப்பாங்க அதில் வந்து லீட் பண்ணுறவங்க வந்து சீஃப் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் கீதா அவங்க வந்து சவுத் ஈஸ்ட் டெல்லியோட சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்க வந்து லீட் பண்ணுறாங்க அடுத்த ஏழு நாளுக்குள்ளே வந்து இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி இதோடய ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த காலாவதி ஹாஸ்பிட்டல் வந்து டெல்லி மொஹலா க்ளினிக்ஸோட ஒரு அந்த கிளினிக்ஸில் வரக்கூடிய ஒரு அங்கம் இந்த காலாவதி ஹாஸ்பிட்டல் ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க ஏற்கனவே வந்து இந்த மாதிரி பாய்சனிங் கேஸஸ் ஜூன் மாதத்துலேருந்தே வந்து வர்றதா வந்து அவங்க சொல்கிறாங்க ஆனால் டெல்லி கவர்மெண்ட் வந்து இப்போ தான் இந்த அக்டோபர் தான் இந்த மாதிரி கே விசாரணைகளை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி கேசஸ் வர்றதை தெரிஞ்சு இந்த மாதிரி விசாரணை ஆரம்பித்து இப்போ மூணு டாக்டர்ஸ் வந்து திறமை பண்ணியிருக்காங்க ஈவன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மெடிக்கல் ஆஃபீஸர்ஸும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்ரோ டெக்ஸ்ட்ரோமெத்தோர்ஃபன் காஃப் சிரப் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா நாலு வயசு கீழே முக்கியமாக நாலு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த காஃப் சிரப்பு டெக்ஸ்ட்ரோ டெக்ஸ்ட்ரோ டெக்ஸ்ட்ரோமெத்தோர்ஃபன் அது பேர் அந்த மெ மெடிசினோட பேர் ஸோ இந்த மெடிசனை வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஸோ சென்ட்ரல் டிஜிஹெச்எஸ் டாக்டர் சுனில் குமார் அவரும் வந்து இதை தெரியப்படுத்துகிறார் இந்த டெக்ஸ்ட்ரோ மெத்தோர்ஃபனோ காஃப் சிரப்போட சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் அதாவது உலகத்திலே லீடிங் மெடிக்கல் ஆன்லைன் ஏஜென்சியான மேயோ கிளினிக் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏஜென்சி அவங்களுக்கு வந்து வெப்சைட் இருக்குது அதில் வந்து நிறைய மெடிசின்ஸ் பற்றியில் அவங்க சொல்லுவாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காவ் சப்ர க சப்ரேஷன் சிறப்பு இந்த காவ் சிறப்பு முக்கியமாக வந்து டெக்ஸ்ட்ரோ டெஸ்டோமெத்தோர்ஃபன் கலந்துருக்கக்கூடிய காவ் சிறப்பை வந்து நாலு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேயோ கிளினிக்கு அவங்க வந்து அறிவுறுத்துறாங்க இந்த பதினாறு குழந்தைங்களும் அட்மிட் பண்ணப்பட்ட பதினாறு குழந்தைங்களும் ஒரு வயசுலேருந்து ஆறு வயசுக்குள்ளே உட்படுத்தப்பட்டவங்க அப்படிங்கிறது இதில் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் ஒவ்வொருத்த கவுண்டராக வந்து காஃப் சிரப்போ கோல்டு சிரப்போ வாங்கி சின்ன குழந்தைங்களுக்கு நாலு வயசு குழந்தைங்க வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேயோ கிளினிக் வந்து அவங்க வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்த கவுண்டர்னால் மெடிக்கல் ஷாப்பில் போய் சொல்லி வாங்குறது எனக்கு குழந்தைக்கு வந்து காஃபு கோல்டு எனக்கு வந்து காஃப் சிறப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த காஃப் சிறப்பு வந்து ஓவர் த கவுண்டருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி பேர் இந்த ஓவர் த கவுண்டரில் வந்து வாங்கும்போது இதை குழந்தைங்க எடுக்கும்போது வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து ஏற்படுது மே கிளினிக் வெப்சைட்டில் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து நாலு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காஃப் சிரப் கொடுக்கும்போது லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம்ஸும் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப சீரியஸான க இஷ்யூஸும் வந்து ஏற்படும் அப்படிங்கிறதும் இந்த கிளினிக் வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து காஃபில் வந்து இந்த சளியோட மியூக்கஸ் இல்லைன்னா ஃபெல்கம் அப்படின்வாங்க சளியோடு வரக்கூடிய இரும்பலில் இந்த டெஸ்டோ மெட்டோர்ஃபன் அந்த காஃப் சிரப்பை வந்து கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறது இந்த மேயோ கிளினிக்கு சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்குது இந்த மருந்தோட முக்கியமான காமனாக இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தா கண் பார்வை மங்குறது பிளட் விஷன் அப்புறம் வந்து கன்ஃபியூஷன் அப்புறம் வந்து யூரின் பண்ணுறதுல வந்து எரிச்சல் இருக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக வந்து இருக்கிறது அப்புறம் வந்து தலை சுற்றல் வாந்தி அப்புறம் வந்து மயக்கம் ஏற்படுறது அப்புறம் உடம்புலாம் வந்து அப்படியே நடுங்கும் ஸ்டெடியாக இல்லாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து மூச்சு மூட்டல் ஏற்படுறது ஸ்லோவாக வந்து ப்ரீத் பண்ணுறது ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்படுறது எக்ஸைமெண்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து கை கால்லாம் விறக்க ஆரம்பிக்கும் ரொம்ப இரிட்டேஷனாக வந்து ஃபீல் பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து காமனான சைடு எஃபெக்ட்ஸ் இந்த டெஸ்ட்ரோமோ மெட்டோர்ஃபன் அப்படிங்கிற அந்த காஃபி சிறப்பை எடுக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய காமனான சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேயோ கிளினிக்கில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த டெஸ்ட்ரோமோ மெட்டோர்ஃபன் அப்படிங்கிறது ஒரு இன்கிரீடியன்ட் அந்த காஃபி சிரப்பில் இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட்டு ஸோ அது வந்து காஃப் சிரப்பு பேரே கிடையாது அது வந்து ஒரு இன்கிரீடியண்ட் அப்போ இந்த டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த காஃபி சிரப்ஸில் நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குது அப்போ ஒரு ஒரு இன்கிரீடியண்ட்டும் வந்து ஒரு ஒரு பர்பஸ் இப்போ வந்து ஒரு இன்கிரீடியன்ட் வந்து காஃபை வந்து தடுக்கிறதுக்காக தொண்டையை வந்து அப்படியே ட்ரைஅப் பண்ணும் ரெண்டாவது இன்கிரீடியன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சளியை வந்து வெளியேற்றணுங்கிறதுக்காக சளியை வந்து லூசனை ஆகும் அது தின் ஆக்கும் ஸோ மூணாவது வந்து காஃபை வந்து கட்டுப்படுத்தும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இன்கிரீடியண்ட்டும் ஒரு ஒரு வேலைகள் வந்து அந்த காஃப் சிறப்பில் செய்கிறதுனால அதே வந்து ஒரு காம்படிஷனாக இருக்குது அப்படிங்கிறது டாக்டர்ஸோடய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ இதனால் வந்து இப்போ என்ன பார்த்திங்கன்னா இந்த காஃப் சிறப்பில் டெக் டெக்ஸ்ட்ரோமெட்டோர்ஃபன் வந்து ஒரு ட்ரை காஃபுக்கான ஒரு இன்க்ரீடியண்ட்டு அப்புறம் ப்ரோஞ்சோட இல்லேட்டஸ் அப்படிங்கிறது இந்த சளியை வந்து லூசன் பண்ணுறதுக்கான ஒரு இன்க்ரீடியன்ட்டு அப்புறம் மூணாவது இன்கிரீடியண்ட்டான ஃப்ரைன் அப்படிங்கிற இன்னொரு இன்கிரீடியண்ட் வந்து காஃபை வந்து குறைக்கிறதுக்கு ட்ரைஅப் பண்ணுறதுக்கான ஒரு இன்கிரீடியண்ட் அப்போ இந்த மூணு இன்கிரீடியண்ட்டுமே வந்து ஒரு ஒரு பர்பஸ் இருக்குது மூணுமே வந்து வே வேறு வேறு வகையாக வந்து வேலை செய்கிறனால இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சைக்கலாஜிக்கலாகவும் ஃபிசிக்கலியும் வந்து இது வந்து ஒத்து வராது அப்படிங்கிறது டாக்டர்ஸோட ஒரு கருத்தாக இருக்குது முக்கியமாக பீடியாடிஷன்ஸே வந்து இதை வந்து பிரச்சனை பண்ணுறதில்ல இந்த மாதிரி மருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்டிக்ஸ் அப்படிங்கிற மும்பை சா இருக்கக்கூடிய அந்த அசோசியேஷனோட மும்பை சாப்டரோட எக்ஸ் பிரசிடென்ட்டான டாக்டர் வர்மா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்ரோமோர்ஃபன் அப்படிங்கிறது வந்து இந்த காஃப் சிரப்பில் இருக்கக்கூடிய அந்த இங்கிரீடியன்ட் வந்து பிரெயினை வந்து பயங்கரமாக எஃபெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க இதில் மட்டும் அது மட்டும் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ட்ரௌசினஸை க்ரியேட் பண்ணும் அப்புறம் வந்து ஹார்ட் பீட்டை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்றாங்க ஸோ இது சாதாரணமாக வந்து இந்த டெஸ்ட்ரோமெட்டோர்ஃபன் வந்து நார்மலாக ஒரு அளவான டோஸில் கொடுக்கும்போது அது வந்து பெரிய எஃபெக்ட்ஸ் இருக்காது ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து டோஸ் வந்து அவங்க அந்த டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு விசாரிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் பிரசிடென்ட் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்டிக்ஸ் அவங்க வந்து தெரியப்படுத்துகிறாங்க இந்த இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காஃப் சிறப்பை வந்து ஒரு அடிக்ஷனாகவே வந்து மாறியிருக்கு காஃப் சிரப்பில் வந்து ஆல்கஹால் கன்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு போதைத்தர விஷயமாகவே வந்து நிறைய பேர் வாங்குகிறாங்க ஸோ இதனால் வந்து டாக்டரை இந்த டாக்டரை வந்து டாக்டர்ஸ் பீடியாட்டிஷன்ஸ் வந்து இது வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறதே கிடையாது ஈவன் பெரியவங்களுக்கு கூட வந்து காஃப் சிரப்பை வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறது கிடையாது இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து நேராக ஃபார்மசீஸில் போய் ஓவரத்தை கவுண்டரில் வாங்கி சாப்பிட்றது இப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி மாறிக்கும் காஃப் சிரப்பு வந்து ஒரு போத பொருள் மாதிரியே வந்து எடுக்கிறாங்க ஸோ இதனால் வந்து இப்போ ஈவன் வந்து மெடிக்கல் ஷாப்ஸில் கூட வந்து காஃப் சிரப்பை வந்து ப்ரிஸ்க்ரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கறதில்ல ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்மஸியில் வந்து காஃப் சிரப் கிடைக்காதனால இந்த பேஷண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர்ஸ்கிட்ட வந்து சண்டை போட்டு எங்களுக்கு காவுசிறப்பு நீங்கள் ப்ரிஸ்க்ரைப் பண்ணி ஆகணும் ஏன்னா காவுசிறப்பு வந்து அடிமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க பெரியவங்களாம் ஸோ இது வந்து ஒரு பொருள் மாதிரியே யூஸ் பண்ணுறவங்க ஏன்னா ஆல்கால் கண்டென்ட் இருக்கிறனால அது வந்து ஒரு போதை தருது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறவங்களும் வந்திருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப மிக கெடுதல் மூளையை பாதிக்கும் கண்ணை பாதிக்கும் ஹார்ட் பீட் அதிகப்படுத்தும் எக்ஸைமெண்ட் ஏற்படுத்தும் இரிட்டேஷன் ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி வந்து அதாவது வந்து காஃப் சிறப்பு வந்து பொதுவாக எப்படி எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லுவாங்க ஒரு த்ரீ எம்எல்லேருந்து ஃபைவ் எம்எல் கொடுக்கலாம் ஒரு மூணு நேரம் இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு மூணு நேரம் இல்லை ரெண்டு நேரம் காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படிலாம் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து காஃப் சிரப் எடுக்கும்போது அது வந்து உடம்புக்கு பாதிப்பு தராது ஆனால் வந்து இந்த டாக்டர்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து டோசேஜ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க தவறான முறையில் வந்து அந்த டோசேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து பயங்கரமாக எஃபெக்ட் ஆகிருக்கும் அதில் வந்து மூணு குழந்தைங்க வேறு இறந்துருக்காங்க ஸோ இதான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணோன்னு வச்சா ஸோ குழந்தைங்களுக்கு வந்து காஃப் சிரப்பு கொடுக்கலாமா வேண்டாமாங்கும்போது ஒரு அளவோட அதாவது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட கரெக்டான மருந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான அளவோடு கொடுத்தா தவறில்லை ஆனால் அதை வந்து நம்மளே போய் ஓவர் த கவுண்டரில் போய் வாங்கி ஃபார்மசியில் சொல்லி வாங்கி அதை வந்து கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து ஏற்படும் அதனால் பேரண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு ஃபார்மசியில் சொல்லி எந்த மெடிசினும் வாங்கி கொடுக்காதீங்க உங்களுக்கு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தோணுதா உடனடியாக டாக்டர்கிட்ட கூட காட்டுங்க பீடியாஷினை போய் காட்டுங்க அவங்க என்ன வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்களோ அதை என்ன வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த மெடிசினை அந்த டோஸ் வச்சுலாம் கரெக்டாக கொடுங்க அளவு அதிகமாக வந்து உடனடியாக சரியாகணும் இருக்கா அளவுக்கு அதிகமாக கொடுக்குறதோ இல்லை வந்து நிறைய கொடுத்துட்டேன் அப்படிங்கிறக்காக ரெண்டு நாள் கொடுக்காமல் இருக்கிறதோ இதெல்லாம் வந்து அந்த குழந்தைய ரொம்ப அதிகமாக பாதிக்கும் பயங்கரமான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படும் முக்கியமாக காஃப் சிரப்ஸில் ஸோ இதான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் ஸோ கொஞ்சம் பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைங்க விஷயத்தில் மீண்டும் நாளை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீன் நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டில் தன்ஸ் அனி ஆஃப் பை அவரி ஒன் தேங்க்யூ டேக் கேர் குட் நைட் பாய்